ஹலோ ஹலோ சார், குட் ஈவினிங் சார். ஆ வணக்கம் சார். சார் சார், குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஆ என்ன சார், என்ன சார் ஆச்சு? இப்போ எதுன்னு தெரியல சார், இப்போ எல்லாமே உங்களுக்கு தகவல் தெரியும். ஆ எல்லாம் கஸ்டமர் கால் பண்ணுவாங்க, ஏன்னா நம்ம சைட்லலாம் போயிட்டு எல்லாம் ப்ராப்பர் கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் இப்போ ஃப்ரைடே போவேன். இப்போ எங்களை மாரி ஒரு மூணு பிரான்ச் மேனேஜர் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. ஆ அவங்களாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இப்போ பேமெண்ட் நாளைக்கே எடுத்து டேபிளில் போடலாம். நம்மளெல்லாம் எல்லாம் ப்ரூஃப் கொடுத்தாச்சு. கவர்மெண்ட் நாம்சனா இப்போ 8 பிரான்ச் மேனேஜர்ஸ் வந்துட்டாங்க. அதர் பிரான்ச் ஒரு 4 பேர் வராமல் இருக்கிறாங்க. அவன் வந்து ஏன்னா இந்த 8 பிரான்ச்சஸும் நாளைக்கே எடுத்து போடலாம். எங்களை மாரி இன்னும் 4 பிரான்ச் மேனேஜர்ஸ் அப்ரூவல் ஆகிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் நாம்சன் என்னன்னா அவங்களோட போலீஸ் தரப்புல டிஆர்ஓ சப்மிட் பண்ணுறது வந்து எல்லாமே ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதனால ஒரு டீமே வேலை செய்யுங்கிறாங்க. திருப்பி நான் வெள்ளிக்காம போவேன். வெள்ளிக்காம போயிட்டு ஒன்றும் வேலை இல்லை எனக்கு. அங்கே வெள்ளிக்காம போனாங்க வர சொல்றாங்க. என்ன பண்றது, போய் தான் ஆகணும். ஈவினிங் 7:30 மணி தான் கூப்பிடுவாங்க. என்னப்பா அவங்க ஆளு என்ன தம்பிட்டாங்களா ஸ்டேண்டாலும் என்ன கேட்பாங்க. ஒரு இன்னும் வேலை இல்லை. அங்கே போய் அக்கௌஷமே வெளியில் நிற்க வேண்டியதுதான். செங்கல்பட்டி இந்த மேனேஜர் குத்துருவாங்களா? ஆமா ஆமா ஆமா. அவங்க ஏன்னா இப்போ வேலூர் டிஸ்ட்ரிக்ட் குடுத்துட்டாங்கன்னு வச்சீங்களேன், அடுத்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் கலவரமே ஆயிடும். அது கவர்மெண்ட் எக்ஸ்ட்ரா வேலை. அப்போ ப்ராப்பரா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல போடுறாங்களோ இல்லையோ, எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் நம்ம சப்மிட் பண்ண கொடுத்துறாங்க. ஆனா இருக்கிற ஃபண்டே சப்மிட் பண்ணி போட்டுருவாங்க. இல்லடி, இப்போ ஃபண்ட் இருக்குங்களா? ஆனா எப்படி இருக்கு? இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஃபண்டல் ஒரு அளவுக்கு இருக்கு. ஏன்னா இந்த ஃபண்டிங்ல அப்படியே ராஜசேகர் வந்து தலைமையில் இருக்கிறாரு. இல்ல இல்ல, அது சொன்னாங்க. ராஜசேகர் வந்தாதான் வந்து ராஜசேகர் எங்கறாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹலோ